ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஜேவி ஃபர்னிச்சர்ஸ் கடையில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபா 15 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதில் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் பஜார்னு ஒரு கடையும் இருக்குது. என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஜேவி ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரூமில் இருக்கோம். சரி ப்ரோ, இந்த 10 15 போட்டிருந்தீங்க ரேட்டு, இந்த ஐடியா எப்படி ப்ரோ உங்களுக்கு வந்தது? ஐடியா எப்படி வந்ததுன்னா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி நான் இங்கே வேறு வேறு கடையிலலாம் நிறைய கடைக்கு போயிருக்கேன். ஸோ பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஓகே, என்ன இவ்வளோ அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம வந்து எதனாவது நம்மளும் கடை தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஐடியா எதனா புதுசாக எதனா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரி கம்மியான பொருட்கள்லாம் வாங்கி ஹோல்சேலில் நம்ம வாங்குறதுனால நமக்கு கம்மியாகவே கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ப்ரைஸ்லாம் 10 ரூபா 15 ரூபா அதுக்குள்ளே என்னென்ன அடங்க முடியுமோ அந்த மாதிரி கம்மியான லாபத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன பொருள்லாம் 10 ரூபா வரும்? என்னென்ன பொருள்னால், இப்போது இந்த மாதிரி பொருள் எல்லாமே இதெல்லாம் இது எல்லாமே இந்த சைடு எல்லாமே 10 ரூபா தான் வரும். இந்த ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு எப்படியும் ஒரு 15-20 ரூபீஸ் விற்பாங்க. நம்ம 10 ரூபீஸ் தான் இருக்குது. 10 ரூபீஸ் தான் இதெல்லாம். இது ஃபுல்லாக செட்டுமே 10 ரூபீஸ் தான். ஸோ இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டுமே 5 ரூபீஸ். ஆமாம், அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஃபுல்லாமே 10 ரூபீஸ் தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான். இதெல்லாம் நார்மலாக எப்பயும் போல். ஆமாம். அதுக்கப்புறம் ஏதோ இந்த மொத்தம் இந்த புட்டு செட்டு இது ஃபுல்லு, அப்புறம் இந்த மாதிரி ஹேர் பின்ஸு இதெல்லாம் செட்டு பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே 10 ரூபீஸ் தான் வரும். சொல்கிறீங்க? ஆமாம், இது மொத்தமாகவே 10 ரூபீஸ் தான் வரும். இது நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா ரெண்டு மூணு வாங்கினீங்கனாலே ஒரு 5 ரூபீஸ் அந்த மாதிரி வந்துடும். ஆமாம், எனக்கு மொத்தமாகவே இதுதான் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு 10 ரூபீஸ்க்குள்ளேயே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 15 ரூபீஸ்லாம் எங்கே இருக்கும் ப்ரோ? 15 ரூபீஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இதுலேயே வந்துட்டு சில பொருட்கள் வந்து 15 ரூபீஸ் வரும். ஆமாம், இது சில பொருட்கள் எப்படின்னா, இதோ இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் பார்க்குறோம், ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி பொருள் மட்டும் 15 ரூபீஸ் வரும். ஸோ இப்போ இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் இப்போ நான் காமிக்க போகிற பொருள் எல்லாமே 15 ரூபா பொருள் இது எல்லாமே. ஸோ இந்த கிளாஸ் ஐட்டம், இந்த கப்ஸு, இந்த மாதிரி பொருள் எல்லாமே 15 ரூபா தான். ஸோ இப்போ நீங்கள் ஏதோ இந்த மாதிரி கிளாஸ்லாம் வெளியே போய் வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25-30 ரூபீஸாக இருக்கும். இங்கே வந்து ஈச் 50 ரூபீஸ் கூட இருக்கும். இதான் இங்கே வந்து ஈச் 15 ரூபீஸ் வரும், 15. ஸோ 15 ரூபா தான் இங்கே வரும் கிளாஸ் எல்லாமே. கிளாஸு, இந்த பவுலு, இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ இதிலே இப்போ வெரைட்டிஸ் டிசைன் இருக்குது, இந்த மாதிரி டிசைன் கிளாஸ் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு டிசைன் ஒன்று வரும். இது இருந்தாலும் 15 ரூபா தான், எல்லாமே 15 ரூபா தான். ப்ளைனும் 15 ரூபா தான், டிசைனும் 15 ரூபா தான். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஈச் 15 தான், 15 ரூபா. வேறு என்னென்ன ஐட்டம்லாம் 15 ரூபா? வேறு வந்து இதோ நம்ம கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வளையல் இருக்குது, வளையல் நார்மல் வளையல் இருக்குது, கிளாஸ்லேயும் இருக்குது. இது எல்லாமே 15 ரூபா தான். இப்போ ஏதோ இந்த ஒரு செட்டு இருக்குங்க இல்லையா, இது வந்து 15 ரூபா வரும். 15 ரூபா? ஆமாம், 15 ரூபா தான். ஸோ இங்கே இந்த மொத்த வளையலுமே இதில் எந்த வளையல் எடுத்தாலுமே ஒரு செட் வளையல் 15 ரூபா வரும். 15 ரூபா? ஆமாம். ஸோ இங்கே குழந்த வளையலும் இருக்குது, குழந்தைங்களது சின்னது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்குமே வளையல் இருக்குது எல்லா சைஸ்லேயுமே. வேறு என்ன ப்ரோ இருக்குது 15 ரூபாயில்? வேறு என்னென்னா இதோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸ், இதோ இந்த மாதிரி இந்த கரண்டி தொங்க வர்றது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் இதெல்லாமே 15 ரூபா தான். ஸோ வேறு என்ன, ஸ்பூன்ஸ் இருக்குது, ஸ்பூன்ஸ் இருக்குது, ஸ்பூன் இருக்குது, இதோ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் இது. அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாலடா அதை வடிகட்டுறது இதுவும் 15 ரூபா தான். 15 ரூபா? ஆமாம், 15 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி மேலே ஸ்டீல் பிளேட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பிளேட்ஸு இதெல்லாமே 15 ரூபா தான். இது அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வரும். ஸோ பிளாஸ்டிக்கில் கப்ஸ் ஐட்டம் இது எல்லாமே 15 ரூபீஸ் தான் வரும். வெளியே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 25-30 ரூபீஸ் வரும். நம்மகிட்ட இது எல்லாமே 15 ரூபீஸ் தான். இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த நம்ம சாஸ் ஊற்றுறது. ஸோ சாஸ் ஊற்றுறப்ப வந்து பார்த்திங்கன்னா வெளியே எப்படினாலும் ஒரு 30 ரூபீஸ் அப்படி 40 ரூபீஸ் கிட்டே வரும். நம்ம வந்து 20 ரூபீஸ் தான் வைக்கிறோம் இது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு 20 ரூபீஸ் தான் வரும். மீதி பார்த்திங்கன்னா இந்த தோசை எடுக்கிறது இது எல்லாமே 15 ரூபீஸ். அப்புறம் இந்த கரண்டி, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே 15 ரூபீஸ் தான் வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஜூஸ் புளியது ஜார் இது பார்த்திங்கன்னா வெளியே வந்து 45 ரூபீஸ் வருது. ஒரு நானே நிறைய கடையில் பார்த்துருக்கேன், இது வந்து 34 ரூபீஸ் தானே ஒரு கடையில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இந்த பக்கம் அதே மாதிரி வெரைட்டிஸ் கப் ஐட்டம்ஸ் வந்து வேறு வேறு வெரைட்டியில் இருக்குது. இதோ நம்ம இந்த கடை இருது, இது வந்து 15 ருபீஸ் தான். இது அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கூட இது எல்லாமே வந்துட்டு 15 ருபீஸ் தான், ஈச் 15 ருபீஸ் இது எல்லாமே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பார்த்தீங்கன்னா அதோ இதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக வெளியே போனோன்னா ஒரு 35 ருபீஸ் வருது, இது வெறும் 15 ருபீஸ் தான். ஸோ இது எல்லாமே என்னென்னா குவாலிட்டி வித்தியாசமும் இருக்கும். ஸோ வெளிக்கடையில் வந்துட்டு நம்ம குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கம்மியான குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே டைம் ப்ரைஸும் நீங்கள் அதிகமாக அதிகமாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நம்மக்கிட்ட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும், எல்லாமே 15 ருபீஸ் ஆகும். அப்படியே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வேறு இந்த குடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டப்பா, இந்த 1 கிலோ 2 கிலோ டப்பா, இது எல்லாமே இந்த பாக்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வரும் இந்த இது மட்டும். ஸோ இப்போ வெளியே எப்படினாலும் பார்த்தீங்கன்னா இது இது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி. இது வந்து ஒரு 95 ருபீஸ் இல்லை 90 ருபீஸாக அது அட்லீஸ்ட் வரும், மினிமம் 85 ருபீஸாக வரும். நம்மகிட்ட இது வந்து ஒரு 60 ருபீஸ் தான் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லா பொருளுமே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. குடம் வந்து ஸ்டார்டிங் வந்து 90 ல இருந்து 125 வரைக்கும் தான் இருக்குது. வெளியே எப்படினாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு 150 வரைக்கும் மினிமம் நான் பார்த்துருக்கேன் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மகிட்ட 125 தான் நல்லா ஹை குவாலிட்டி ஓரளவுக்கு குடமே நம்ம 125 தான் வரும். ஸோ வேறு வந்துட்டு மேலே இன்னும் பெரிய டப்பா, இந்த பாக்ஸ்லாம் வந்துட்டு 210 வருது வெளியில், நம்மகிட்ட 160 தான் வரும். இந்த மாதிரி பெரிய டப்பா இது வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஹை குவாலிட்டி, சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லேஸாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காமல் நல்லா இந்த மாதிரி டிசைன் போட்டும் நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ டாய்ஸ் ஐட்டம் வந்துருக்கோம். டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் ஐட்டம் இருக்குது, இதெல்லாமே 15 ருபீஸ் தான் வரும். டாய் இந்த கார் இருக்குது, ட்ரெயின், ஸோ இந்த மாதிரி. அப்புறம் விஜய் ஸ்பின்னர் இருக்குது நம்மகிட்ட. ஸ்பின்னர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எப்படினாலும் ஹை ரேட் வரும், இதெல்லாம் 15 ருபீஸ் தான். ஸோ இந்த ஸ்பின்னர் எல்லாமே 15 ருபீஸ் தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் ஏதோ இந்த ஸ்டிக்கர் இந்த மாதிரி, ஸோ வாலில் ஒட்டுற ஸ்டிக்கரு, அப்புறம் இந்த மாதிரி பொம்மை, அப்புறம் இது இது எல்லாமே 15 ருபீஸ் தான் வரும் நம்மகிட்ட. ஸோ அந்த பக்கம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிப்பிங் ரோப் இருக்குது, அப்புறம் இந்த குழந்தைங்க விளாட்ற பொருள் எல்லாமே இந்த பக்கம், இங்கே கீழே இருக்கிற எல்லாமே 15 ருபீஸ் தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சார்ட் ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ சார்ட்லாம் நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சார்ட்டு அது யூஸ் பண்ணுற மாதிரி பேர்ட்ஸு ஏபிசிடி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சார்ட் எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாமே 15 ருபீஸ் தான். இதில் இதில் எம்ஆர்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 40 ருபீஸ் போட்டிருக்கு, அட்லீஸ்ட் வந்து ஒரு 35 ருபீஸாக அது விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹையில் இதுலேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டி பொருள் இல்லை இந்த மாதிரி கன்ஸ் 160 வரும் இந்த மாதிரி பொருள்லாம். ஸோ அதில் இன்னும் வந்து டாய்ஸ்லாம் வந்து அதிகப்படுத்துகிறோம் ஃப்யூச்சரில். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்போ வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் இன்னும் மீதி பொருட்கள் எல்லாமே அதிகமாக ஆகும் கடையில். ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டேன், 10-15 உடனே ஏதோ கம்மியான ஒரு பொருட்கள் தான் இருக்கும்னு நினச்சேன். உள்ளே வந்து பார்த்தா நிறைய ஐட்டம்ஸ் வந்து அண்ணன் வச்சுருக்காரு, ஆனால் அது வாங்கிறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து கவர்ற மாதிரியும் நிறையா வச்சுருக்காரு. 10-15ன்றது வந்து நீங்கள் சாதாரணமாக வச்சுல ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-15ன்றது நீங்கள் ஒரு 100 ஐட்டம்ஸ் கிட்ட வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் வாங்குவாங்க, நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள், அண்ணன் கடையை பார்த்துக்கோங்க, அண்ணனும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அண்ணன் கடையை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கி நீங்களே வந்து சொல்லுவீங்க, அந்த மாதிரி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரேன். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் கார்த்திக்.